வணக்கம். இன்று சதுர்த்தி, விநாயக சதுர்த்தி திருநாளும் மாணிக்க வாசக சுவாமிகளுடைய குரு பூசையும் ஒன்றாக அமைந்த ஒரு நன்னாள். இன்றைய நன்னாளில் நாங்கள் பாடசாலை இந்து கல்லூரி எமது பாடசாலையிலிருந்து விநாயக சதுர்த்தி பூசை பெற்றுள்ளது. அதனை எமது மதிப்புக்குரிய அதிபர் அவர்கள் அதனை ஒளிப்பதிவு செய்துள்ளார்கள். முதலில் நாங்கள் பாடசாலையில் உள்ள வித்தக விநாயகனுடைய திருக்காட்சியை கண்டு எமது நிகழ்ச்சியை ஆரம்பிப்போம். திருப்பெருந்துறை புரிந்தவர் அநிழலில் ஒரு முனிவர் ஆயிரத்துக்கு மேற்பட்ட சீடர்களுடன் குருபதேசம் நடைபெற்றுக் கொண்டிருப்பதை இவர் கண்டிருக்கிறார். அங்கு குருந்த மரத்தில் இருந்து உபதேசம் செய்து கொண்டிருந்தவர்கள் யார் என்றால் சிவபெருமான் தான். திருப்பெருந்துறையில் நடைபெற்றது அந்த குரு உபதேசத்தில் அவர் சேர்ந்த பொழுது திருப்பெருந்துறை குருந்த மர அடியில் குருவடிவாக எழுந்தருளியவர் சிவபெருமான். அவரே மாணிக்க வாசக பெருந்தகைக்கு அருள் ஆறு அமுதத்தை வழங்கி அருட்கடை கண் பாலித்திருக்கின்றார். அப்பொழுது மட்டுமல்ல, அந்த குதிரைகள் வாங்க கொடுத்த பணத்திலேதான் இந்த திருப்பெருந்துறை கோவில் அமைக்கப்பட்டிருக்கிறது. பின்பு உங்களுக்கு தெரியும், இப்பொழுது வருகின்ற மாணவர்கள் அதை பற்றியெல்லாம் எங்களுக்கு உரையாற்றுவார்கள். மாணிக்க வாசக சுவாமிகளுடைய சரிதம் பற்றியும் விநாயக சதுர்த்தியுடைய முக்கியத்துவம் பற்றியும் இன்று நீங்கள் நிறைய மாணவர்கள் பங்குபெற்ற இருக்கின்றார்கள். நாங்கள் இப்பொழுது எமது பாடசாலை வளாகத்தில் அமைந்திருக்கின்ற வித்தக விநாயகனுடைய பூசை சதுர்த்தி பூசை திருக்காட்சிக்காக நாங்கள் எல்லோரும் காத்து கொண்டிருக்கின்றோம். அதனை எங்களுக்கு அதிபர் அவர்கள் தருவதற்கு ஆயத்தமாக இருக்கின்றார்கள். இப்ப திருவாசகம் என்பது மனித உள்ளத்தில் உள்ள சிற்றியல்புகள், அவற்றை களையும் முறைகள். அது மனித உள்ளத்தில் உள்ள சிற்றியல்புகள், அவற்றை களையும் முறைகள். பரம்பொருளை நாடுகின்றவர்கள் பெற வேண்டிய பேரியல்புகள், பேரியல்பை வளர்க்கும் முறைகள் என்பனவற்றையும் இறைவனை காண்பதற்கும் இறைவனோடு தொடர்பு கொள்ளவும் இப்பொழுது நீங்கள் எமது பாடசாலையில் இருக்கும் வித்தக விநாயகருடைய திருவருட்காட்சியை காண்கின்றீர்கள். இப்பொழுது சதுர்த்தி பூசை நடைபெற்றுக் கொண்டிருப்பது. எல்லோரும் சதுர்த்தி பூசியை கயிறு கரம் கூட்டி வழிபடுங்கள். அரோகர் அரோகர் அம்மா இருக்கு எடுத்தாங்க அம்மா Thank you.
ஜூம்ல கிளாஸ் கொண்டே வரட்டும். ஜூம்ல கிளாஸ் சொல்லுங்கடா. சும்மா சொன்னேன் ஸ்கூல்ல கிளாஸ். ஏ சார் காந்திருக்காரு பாருங்க. பாடசாலை அதிபர் பாடசாலை வளாகத்திலிருந்து நமது மித்த விநாயகனுடைய திருவருட்காட்சியை அளித்துள்ளார்கள். மாணவர்கள் அதனை கண்டு அருள் பெற்றிருப்பார்கள். நமது முதலாவது நிகழ்ச்சியாக கடவுள் வாழ்த்து. கடவுள் வாழ்த்து செய்கிறார் வேலவகுமார் பரணன் சவுனி வகுப்பிலிருந்து. விடாரினும் தாளாரினும் எனதுரு நோவை தொடரினும் உன் தொழல் தொழுதுழுவேன். கடல் தனிதாமோதோடு கலந்த நஞ்சை விடாரினில் அடக்கிய வேதியனே. இதுவோ உமையாளுமா தீவதொன்றமகில்லையே. அதுவோனதின்னருள் ஆவடு துறையரனே. உலகெல்லாம் உணர்ந்து போது தற்கரியவன் நிலவுலாவிய நிர்மறிவனியன் அழகை சோதியன் அம்பல தாண்டுவான் மலத்தினம்படி வாழ்த்தி வணங்குவான். திருச்சிற்றம்பலம் ஓம் நம பார்வதி உதயே ஹரஹர மகாதேவா. ஓம் நம பார்வதி உதயே ஹரஹர மகாதேவா. ஓம் நம பார்வதி உதயே ஹரஹர மகாதேவா. எல்லாட்டுடைய சிவனை போற்றி இறைவா போற்றி இன்றுமே சூழ்க எல்லோரும் வாழ்க. நன்றி பரணன். அடுத்து தொடக்குரை நிகழ்த்துகின்றார்கள் எமது பாடசாலையினுடைய பிரதி அதிபர் அவர்கள். பிரதி அதிபர் துரைசாமி சிவசோதி அவர்கள் தொடக்க உரை ஆட்டுகின்றார்.
நன்றி. இன்றைய நாளில் விநாயகர் சதுர்த்தி பூசையை நாம் அனைவரும் நன்றி கழித்து விநாயகரை வணங்கியுள்ளோம். திருவாக்கம் செய்கர்மம் கைகோட்டும் உருவாக்கம் ஆதலால் வானோரும் ஆணை முகத்தானே காதலால் கூப்புவர் தம் கையே. கல்லூரியின் அதிபர் கடம்பேஸ்வரன் மணிபாபன் ஐயா அவர்களே, சார் வீடியோ ஆன் பண்ணுங்க. சிவசோதி சார் வீடியோ ஆன் பண்ணுங்க. இல்ல இல்ல கொஞ்சம் வசதி குறைவு. கல்லூரியின் அதிபர் கடம்பேஸ்வரன் மணிபாபன் ஐயா அவர்களே, இந்நிகழ்வை சிறப்பாக திட்டமிட்டு ஒழுங்கமைத்து தலைமை தாங்கி நடத்தும் நடைமுறைப்படுத்தும் திரு வை வேணிலான், திருமதி வரதராஜா உள்ளிட்ட ஆசிரியர் குழுவினரே, பிரதி அதிபர்களே, உதவி அதிபர்களே, பகுதி தலைவர்களே, ஆசிரியர்களே, அன்பான பெற்றோர்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நாள் எமது மணிவாசக பெருமான் திருவாசகம் திருக்கோவையார் முதலிய மிகவும் பெருமதி வாய்ந்த சமய சாஸ்திரங்களை சைவ சமயத்தவராகிய எமக்கு அருளியவர். அவர் முத்தியடைந்த தினம் ஆனி மாத மக நட்சத்திரம் இன்றைய நாள். இந்த சமய பல்வேறு எந்த ஒரு சமயத்தையும் எடுத்துக்கொள்ளும் போது கூடுதலாக அதனால எதிர்பார்க்கப்படுவது அன்றாட வாழ்க்கையில் மிக பொருத்தமானவற்றை நாம் தெரிவு செய்ய வேண்டும் என்பதால் இந்த வகையில் இறைவனை வழிபட்டு முத்தி இந்த வகையில் இறைவனை வழிபட்டு முத்தி அடைவதற்கு எமது சமயம் பல்வேறு வழிமுறைகளை காட்டியுள்ளது. இதற்காக முன்மாதிரியாக சமய குருவர்கள் பின்பற்றிய வழிமுறைகள் சைவ நாற்பாதங்கள் என்று கூறப்படுகின்றது. சைவ நாற்பாதங்கள் என்று சொல்லும் போது சரியை, கிரியை, யோகம், ஞானம் இவற்றை முறையே தாசமார்க்கம், சற்புத்திர மார்க்கம், சகமார்க்கம், சன்மார்க்கம் எனவும் கூறுவர். மாணிக்க வாசக சுவாமிகளை பொறுத்தமட்டில் சன்மார்க்க வழியில் அதாவது ஞான வழியினன்று முத்தியடைந்தவர். இதே போன்று புத்த பகவானும் ஞானம் பெற்று செயற்பட்டவர் ஆவார். வாழ்க்கையில் இந்த சமய நெறிகளின் மூலம் வாழ்க்கையில் நாம் பொருத்தமானவற்றை தெரிவு செய்ய அது வழிகாட்டுகின்றது. அது மட்டுமல்ல, ஒழுக்க நெறி, அறநெறி, சமய நெறி, கலாச்சார விழுமியங்கள் தொடர்பான நடத்தைகளை பின்பற்றவும் பொருத்தமானவற்றை தெரிவு செய்யவும் நாம் இன்றைய சூழலில் தள்ளப்பட்டுள்ளோம். அப்ப இந்த கட்டத்துல நாங்கள் ஒழுக்க நெறி என்று சொல்லும் போது அதுல முக்கியமான அம்சங்கள் ஒழுக்கமாக வாழ்தல், ஒழுக்கம், அடுத்ததாக அடிப்படை ஒழுங்கு, அடுத்ததாக ஒழுங்குணர்வு. இப்ப நாங்கள் அந்த ஒழுங்குணர்வு என்று சொல்லும் போது எமது கடமையை செவ்வனே திறமையாக ஆற்றுதலை குறிக்கும் அந்த உணர்வை நாம் பெற்றிருக்க வேண்டும். ஒழுங்குணர்வு, நாம் செய்கிற கடமையை ஒழுங்காகவும் திறமையாகவும் செய்ய வேண்டும் என்ற ஒரு உணர்வு தான் எங்கள மனதில் அது பெற்றால் அதுதான் ஒழுங்குணர்வு. அப்ப இந்த ஒழுக்கம், ஒழுங்கு, ஒழுங்குணர்வு இவ்வாறான அடித்தளங்கள்ல நின்றுதான் அந்த
நாயன்மார்கள் தமது சமய ரீதியான கடமைகளை மேற்கொண்டார்கள். இந்த இதுல வந்து அந்த மாணிக்க வாசகரை பொறுத்த மட்டில அவர் ஞான வழி நின்று செயற்பட்டவர். இப்ப ஞான வழி நின்று செயற்பட்டு அதுல கிடைக்கிற முக்தி வந்து சாயுச்சிய முக்தி என்று கூறப்படுகின்றது. அப்ப ஞான வழி என்று சொல்லும் போது அந்த இதுகளெல்லாம் மிகவும் அவசியம். ஒழுக்கம், ஒழுங்கு, ஒழுங்குணர்வு இதுகளுக்கு எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு தியானம், மூச்சு பயிற்சி, யோகாசனம் இவ்வாறு பல்வேறு அந்த சிந்தனை முழுவதும் சிவபெருமானை நோக்கி ஒருமுகப்படுத்தப்பட்டு நின்றுதான் அந்த ஞான வழி நின்று செயற்படுவது. அந்த வகையில அவர் சாயுச்சிய முத்தியை பெறக்கூடியதாக இருந்தது. இதுல கூடுதலாக மாணவர்களும் இதுல நாங்கள் பின்பற்ற வேண்டும். அவர்கள் எவ்வாறு வாழ்ந்து கட்டினார்கள் என்பதை நாம் வாசித்து தெரிந்து வைப்பது மட்டுமல்ல, அதனை பின்பற்றி வாழ்வதன் மூலமே எமது சமூகத்தில, நாட்டில, உலகில ஒரு உன்னதமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். இந்த சமய ரீதியான வழிகாட்டல்களை உலகத்தவர்கள் பின்பற்றும் போது உலகத்துல அநேகமாக பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது. எல்லா இடங்களிலும் உள்ள பிரச்சனைகளுக்கு முக்கிய காரணம் இந்த மத ரீதியான போதனைகள் வந்து ஏட்டளவில் இருக்கின்றதே ஒழிய பின்பற்றுவது மிகவும் குறைவு. உதாரணமாக மாணவர்கள் ஒழுக்கம் என்று சொல்லப்படும் போதும், நான் ஒரு பாடசாலையில சென்ற போது அங்க மாணவர்கள் வகுப்புக்கு செல்லும் போது அந்த ஒரு வகுப்பறையில மாணவர்கள் எல்லோரும் எழுந்து இருகரம் கூப்பி வணங்கினார்கள் ஆசிரியர்கள் என்ற ரீதியில. அதே மாதிரி குறிப்பிட்ட அளவு நேரம் அந்த வகுப்புல கதைத்து விட்டு செல்லும் போதும் எல்லா மாணவர்களும் எழுந்து இருகரம் கூப்பி வணங்கினார்கள். அது வந்து மிக முக்கியமாக அந்த கலாச்சாரங்கள், விழுமியங்கள், ஒழுக்கம் இதுகளோட அந்த மாணவர்கள் செயற்படுகிறார்கள் என்பதை குறிக்கின்றது. அப்ப இதுல வந்து நாங்கள் ஒரு செயலை நாங்கள் செய்யும் போது அங்க அடிப்படை ஒழுக்கம், ஒழுங்கு, ஒழுங்குணர்வு இவை நேர்த்தியாக இருக்க வேண்டும். வள்ளுவர் தன்னும் தன்னுடைய அந்த குரல்கள்ல இந்த ஒழுக்கத்துக்கு என்று சொல்லி எவ்வளவோ கூறியிருக்கின்றார். பல்வேறு சந்தர்ப்பங்கள்ல அடிப்படை ஒழுக்கத்தையும் ஒழுங்கையும் வலியுறுத்தி இருக்கின்றார். அது இல்லாத கட்டத்துல எமது வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கையா இருக்கலாம், குடும்ப வாழ்க்கையா இருக்கலாம், தொழில் செய்கிற இடங்களா இருக்கலாம், எந்த இடங்கள்ல நாங்கள் ஒரு நல்ல நிலையை எய்த முடியாதுன்றதான் யதார்த்தமான விடயம். அப்ப இன்றைய நாள்ல மணிவாசக பெருமான்ற குருபூச தினத்துல மாணவர்களாகிய எல்லோரும் நீங்கள் கட்டாயம் ஒரு முடிவுக்கு ஒரு முடிவை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது மிக பொருத்தமானவற்றை தெரிவு செய்ய பழகி கொள்ள வேண்டும். மிக முக்கியம் மாணவர்கள் ஆசிரியர்களுக்கு அந்த எவ்வளவு தூரம் அவர்களை வணங்கி செயற்படுகின்றார்கள், அதுல ஒரு முக்கியமான உறவு இருக்கின்றது. ஒரு ஆசிரியர் மரணிக்கும் போது மாணவர்கள் வந்து 3 நாட்கள் கோயிலுக்கு செல்லக்கூடாது என்பது எமது கலாச்சார விழுமியங்களோட சேர்ந்துள்ள ஒரு பகுதி. இதுல இருந்து எவ்வளவு தூரம் அந்த தொடர்புகள் இருக்கின்றது என்பதை மாணவர்கள் நினைவில் கொள்ள வேண்டும். அடுத்ததாக இவ்வாறு நாங்கள் அந்த எங்களுடைய வாழ்க்கையில ஒழுக்க நெறியை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும். அதே போல அறநெறியை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும். அதே மாதிரி சமய நெறி வந்து இந்த ஒழுங்காக இந்த நெறிகளை கடைபிடிப்பதன் மூலம்தான் எமது நாயன்மார்கள் இந்த அவர்களுடைய காட்டிய வழி, அதே நேரம் சைவ சித்தாந்தங்கள், அதைவிட எத்தனையோ சமயத்தில மிக முக்கியமான நூல்கள் இருக்கின்றன. அவர்கள் வந்து நாங்கள் விளங்கக்கூடிய விதத்தில தான் இருக்கின்றது. அவற்றை மாணவர்களாகிய நீங்கள் எல்லோரும் நல்ல முறையில படித்து உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒழுக்க நெறி கடைபிடியுங்கள், அறநெறியை கடைபிடியுங்கள், சமய நெறியை கடைபிடியுங்கள், ஆன்மீக நெறியை கடைபிடியுங்கள், கலாச்சார விழுமியங்களை கடைபிடியுங்கள். அன்றாட வாழ்க்கையில மிக பொருத்தமானவற்றை தெரிவு செய்து வாழ பழகிக் கொள்ளுங்கள். எல்லோருக்கும் வணக்கம் கூறி எமது இந்த சிட்டுரையை நிறைவு செய்கின்றேன். வணக்கம். நன்றி பிரதி அதிபர் அவர்களே, தாங்கள் அற்புதமான கருத்துக்களை கூறியிருக்கின்றீர்கள்.
நம்முடைய மாணவர்களுடைய நிகழ்ச்சிகள் ஏராளமாக இருக்கின்றது. அதற்கு முன் ஒரு பவர் பாயிண்ட் பிரசன்டேஷனை பார்த்துக் கொள்வோம். அதாவது மாணிக்கவாசர் அவர்கள் கட்டிய திருக்கோயில், பாண்டிய மன்னன் கொடுத்த பணத்தில், குதிரைகள் வாங்க கொடுத்த பணத்தில் இந்த திருப்பெருந்துறை ஆவுடையார் கோயிலை கட்டியிருக்கிறார். இந்த கோவில் பற்றி நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம் இன்றைய நாளில். இது திருப்பெருந்துறையில் இருக்கின்ற ஆவுடையார் கோயில். இது தொன்மை 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. மாணிக்கவாசர் அவர்களால் அமைக்கப்பட்டது. அவருடைய குருபூச தினம் ஆவணி மகம், அதாவது இன்று அதனுடைய குருபூசை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இவ்வூரின் சிறப்பு, அதாவது இக்கோயிலின் சிறப்பு என்னவென்றால், இக்கோயில்தான் திருவாசகத்தை இயற்றியது. இந்த திருப்பெருந்துறை, அதாவது ஆவுடையார் இறைவன் அருளினாலே தான் மாணிக்கவாசர் அவர்கள் ஞானம் பெற்றது, குருபதேசம் பெற்றது. அந்த கோயிலினுடைய முகப்பை நாங்கள் இப்பொழுது பார்க்கின்றோம். அதாவது பாண்டிய மன்னனுடைய அமைச்சராக இருந்த மாணிக்கவாசகரால் சோழ நாட்டில் நல்ல குதிரை வாங்கி வருமாறு கொடுத்த பணத்தில் எழுப்பப்பட்டுறை என்கின்ற ஆவுடையார் கோயில் இன்றளவும் காணப்படுகின்றது. இது ஒரு அற்புதமான கட்டிடக்கலை நிறைந்த ஒரு கோயிலாகும். திருவாதவூரர் பிறந்த ஊர் வந்து திருவாதவூர், அவர் பிறந்த ஊர் திருவாதவூர். குதிரைகள் வாங்க கொண்டு போன பணம் தான் 49 கோடி பொன். ஆனால் அவர் இந்த சிவபெருமானுடைய போதனையில் ஆட்கொள்ளப்பட்டு அவருக்கு சீடராகி தான் குதிரைகள் வாங்க கொண்டு வந்த 49 கோடி பொன்னை ஆவுடையார் கோயில் கட்டுவதிலும் சிவனடியார்களுக்கும் செலவிட்ட சுமார் 1150 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த கோயில், தத்துவங்களோடு கூடிய கலைநயம் பொருந்திய சிற்பங்களை காண்போரை பரவசப்படுத்துவதாக காணப்படுகின்றது. திருப்பெருந்துறையினுடைய முகப்பிலேயே சிவபெருமான் குருந்தமர நிழலில் மாணிக்கவாச சுவாமிகளுக்கு தீட்சை வழங்குகின்ற காட்சியே அங்க வைக்கப்பட்டிருக்கின்றது. ஆவுடையார் கோவில் மாணிக்கவாசக சுவாமிகள் தீட்சை பெறும் காட்சிகள் அந்த கோவில் முகப்பினுள் காணப்படுகின்றது. இந்த 3 சிற்பங்களிலும் நீங்கள் அழகாக காணலாம். திருப்பெருந்துறை மிகவும் அழகிய சிற்ப வேலைப்பாடுகள் நிறைந்த பழமையான ஒரு கோவில். அதனுடைய முன்பக்கம் இங்கே நீங்க காணக்கூடியதாக இருக்கின்றது. அதனுடைய சில சிறப்பம்சங்களை நாங்கள் பார்க்கலாம். கோயிலில் நாங்கள் வெளியில் இருந்து உள்நோக்கி பார்க்கும் பொழுது இவ்வாறு காட்சி அளிக்கும். ஆனால் இவர் 63 நாயன்மார்களுள் காணப்படவில்லை, அது ஒரு புதிர்தான். ஆனால் நாயன்மார்களுள் இல்லாத பொழுதும் இவர் சமய குரவர்களாக காணப்படுகிறார். 4 குரவர்கள் இவர் முக்கியமானவர். சைவ சமய குரவர் 4வருள் 4ஆம் அவராக காணப்படுகின்ற மாணிக்கவாசக பெருமானின் வாழ்வில் பல அற்புதங்கள் நடந்துள்ளது. இந்த அற்புதங்களுக்கு காரணமானவர் இந்த திருப்பெருந்துறையுறை சிவபெருமான் தான். திருப்பெரும்துறையுறை சிவபெருமான் மிகவும் அழகிய கற்சிற்பங்கள் கொண்ட ஒரு கோவில். ஆனால் இங்கு அருவ வழிபாடு, ஆதி மூலத்தில் சிவலிங்கம் காணப்படுவதில்லை, இங்கு அருவ உருவந்தான் காணப்படுது. அதாவது அருவ வழிபாடு ஏனைய ஆலயங்களில் காணப்படுவது போன்று உருவ வழிபாடு மற்ற கோவில்களில் நடைபெறுகின்றன. ஆனால் இங்கு ஆத்மநாதர் ஆலயம் என்று அழைக்கப்படுகின்ற ஆத்மநாதர் சுவாமி சிவபெருமான் அங்கு அருவ வழிபாடு நடைபெறுகிறது. மூலஸ்தானத்தில் எந்தவித சிலையும் கிடையாது. அப்படி பார்த்தாலே மற்ற கோயில்களில் அடங்காத கோயிலாகும். ஆவுடையார் கோவில், அதாவது ஆவுடையார் என்று சொல்லப்படுவது நீங்கள் பார்க்கலாம் சிவலிங்கத்தினுடைய அமைப்பு. ஆனால் இங்கு ஆவுடையார் என்பது அந்த கீழ் பீடப்பகுதி. ஆகவே ஆதி மூலத்தில் இந்த பீடத்துக்குத்தான் அங்கு பூசைகள் நடைபெறுகின்றது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த ஊரில் உள்ள ஆத்மநாத சுவாமி கோவிலில் மூலவர் சிவலிங்கத்தின் ஆவுடையார் எனப்படும் பீடம் மட்டும்தான் இடம்பெற்றிருக்கின்றது. இந்த கோவிலில் அமைந்துள்ள ஊரும் ஆவுடையார் கோவில் என்ற சிறப்பான பெயரினால் அழைக்கப்படுகின்றது. இந்த கோவிலில் மற்ற சிவாலயங்களில் இருப்பது போன்று உருவமில்லை. இந்த கோவிலில் கொடிமரம் இல்லை. இந்த கோவிலில் பலிபீடம் கூட காணப்படாது. இந்த கோவிலில் நந்தி கூட காணப்படாது. நீங்கள் நேரேயே சிவபெருமானை சந்திக்கக்கூடியதாக இருக்கும். சுவாமிக்கு உருவமும் இல்லை. ஆனால் இந்த கோவிலை நாங்கள் வெளியிலிருந்து பார்க்கும் பொழுது பார்க்கலாம், இங்கே நந்தி பலிபீடம் கொடிமரம் எதுவுமே கிடையாது. நேரே அங்கு ஆத்ம சுவாமி ஆத்மநாத சுவாமி காணக்கூடியதாக இருக்கின்றது. இது ஒரு ஆகவ முறையிலிருந்து சற்று வேறுபட்ட கோயிலாக, தத்துவத்திற்கு கோயிலாக காணப்படுகின்றது. இங்கு வீட்டிருக்கின்ற சுவாமி ஆத்மநாதர் என்று சொல்லப்படும், அதாவது இவர் சிவபெருமான். இந்த கோவிலில் சதுர வடிவமான ஆவுடையார் மட்டுமே கருவறையில் அமைந்துள்ளது. அதன் மீது ஒரு குவளை சாத்தப்பட்டுள்ளது. அதில் குவளையில் உடலாகவும், அந்த குவளைய உடலாகவும், அதற்கு மேலே இருப்பது ஆத்மா ஆகவும் அங்கு கருதப்படுகின்றது. ஆத்மநாதர் சந்நிதியில் உள்ள ஆவுடையார் கோயிலில் இவ்வளவுதான் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும்.
அங்குள்ள யோகாம்பாளை நீங்கள் உருவமாக தரிசிக்க முடியாது. அங்கிருக்கின்ற அம்பாள் ஸ்ரீ யோகாம்பாளும் விக்கிரக திருமேனியாக இல்லை. அவளது திருமேனிகளை மட்டுமே திருவடிகளை மட்டுமே தரிசிக்க முடியும். தினமும் ஆறு கால பூசைகள் நடைபெறுகின்றது. இன்னும் ஒரு வினோதம், நாங்கள் வழக்கமாக கோவில்களில் காணப்படும் இந்த கற்பூர ஆராத்தி கூட அங்கு நீங்கள் தொட்டு கும்பிட முடியாது. இங்கு வருகின்ற பக்தர்களுக்கு தீப ஆராதனையினை தொட்டு வணங்க அனுமதிப்பதில்லை. காரணம் வந்து மணிவாசக பெருமான் சிதம்பரத்திலே சோதியிலே கலந்துள்ளார் என்பதால் தீபம் வழங்கப்படுவதில்லை. இந்த ஆவுடையார் கோவிலில் திருவாசகம் திருக்கோவியார் ஓலைச்சுவடிகள் மிகவும் பாதுகாப்பாக அங்கேயே வைக்கப்பட்டுள்ளன. திருவாசகம் திருக்கோவியார் ஆகிய ஓலைச்சுவடிகள் வைக்கப்பட்டிருப்பதை நீங்கள் காண்கின்றீர்கள். குருந்தமர நிழலில் சிவபெருமான் தம் சீடராக சேர்ந்துள்ளார். ஆகவே அந்த குருந்தமரம் தான் அங்கு சிவனாக கருதப்படுகின்றது. அந்த குருந்தமரத்துக்கே அங்கு அதிக அளவு முக்கியத்துவம் தரப்படுகின்றது. ஆத்மநாதர் திருக்கோவிலில் மூலவராக ஆதியந்தமில்லாத ஆதிசிவன் ஆத்மநாதராகவும் தாயாரான பார்வதி யூகாம்பலாகவும் காட்சியளிக்கின்றார். சிவபெருமான் வடிவம் இல்லாத தலவிருட்சம் குருந்த மரமாகும். இப்பொழுது நீங்கள் அங்கு முக்கியத்துவம் உள்ள குருந்த மர நீழலில் சிவபெருமான் வீட்டிற்கும் காட்சியை பார்க்கின்றீர்கள். இதுதான் அங்கு முக்கியமாக வழிபாட்டுக்குரிய அமைப்பாக காணப்படுகின்றது. இது குருந்த மர நிழலில் ஸ்ரீ மாணிக்க வாசக சுவாமிகளுக்கு சிவபெருமான் உபதேசித்தருளிய இடம். இது மிகவும் வழிபாட்டுக்குரியதாகவும் இதுவே சிவனாகவும் அங்கு கருதப்படுகின்றது. குருந்த மர நிழலில் சிவபெருமான் சீடனாக இருந்த காட்சியை இப்பொழுது நீங்கள் பார்த்தீர்கள். இதுவே அந்த குருந்த மரம் இருந்த இடம். அதிலே இப்பொழுது முக்கியமான பூசைகள் காணப்படுகின்றன. குருந்த மர நிழலில் சிவபெருமானாக காட்சி அளித்த நிகழ்வு அங்கு மரமாகவும் வைக்கப்பட்டுள்ளது. இது குருந்த மரமும் அங்கு கீழ் உள்ள கட்டடத்தில் அதற்குரிய சிற்பங்களும் அமைத்திருக்கின்றார்கள். திருவாசக கல்வெட்டுக்கள் இன்னும் அந்த கோயிலில் நிறைய காணப்படுகின்றன. அங்கு முக்கியமாக குதிரை சாமி என்பது முக்கியமாக கருதப்படுகிறது. ஏனென்றால் அங்கு கீழே பார்க்கலாம் நரிகள், மேலே பரி. பரியில் அந்த குதிரைகளை கொண்டு வந்தவர் மன்னனுக்கு கொடுக்க கொண்டு வந்தவர் சிவபெருமான். எனவே இதை குதிரை சாமி எனவும் அந்த குதிரை சாமிக்கும் விசேட பூசைகள் அந்த கோவிலில் நடைபெறுகின்றன. அந்த குதிரை சாமி என்பதுதான், அதில் சிவபெருமான் தான் அந்த குதிரைகளை கொண்டு வந்தார் என்பது எங்களுக்கு தெரியும். இங்கே காணப்படுவதுதான் அந்த குதிரை சாமிக்குரிய சிற்பம். கீழே நரிகள் காணப்படுகின்றன. அங்கு அழகிய கட்டட வரிசைகளும் காணப்படுகின்றன. ஜாலி வரிசை என்பன மிகவும் அழகிய சிற்பங்களும் மிக நுட்பமான கட்டட வேலைப்பாடுகளும் நிறைந்த அந்த கோயிலில் ஜாலி வரிசை மற்றும் பல விடயங்களை நாங்கள் அங்கு காணக்கூடியதாக இருக்கும். பிச்சாடனர் மூர்த்தி, சிவபெருமான் பிச்சாடனராக காட்சி அளித்தமை, இவ்வாறு பல விடயங்கள், அரிமர்த்தன பாண்டியனுடைய சில கூட அங்கு வைக்கப்பட்டுள்ளது. இந்த பாண்டிய மன்னன் காலத்தில் தான் இந்த அதிசயங்கள் யாவும் நடைபெற்றிருக்கின்றது. அங்கு அணையாத நெருப்பு ஆயிரம் வருடங்களாக காணப்படுகின்றது. நன்றி. பாமினி மிஸ், அடுத்த நிகழ்ச்சி பற்றி அறிவித்தலே தான். என் உரையினை கேட்க வருகை தந்த அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். தொடங்கும் ஒவ்வொரு செயலுக்கும் விநாயகருக்கு முதல் வழிபாடு என்ற மரபு தொன்று தொட்டு வரும் ஒரு பழங்கால வழக்கமாகும். பிரணவ பொருளாம் பெருந்தகை ஐங்கரன் சரண அற்புத மலரை தலைக்கணிவோமே என்று அதிவீர ராமபாண்டியரின் வெற்றி வேட்டுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது. விநாயன வெவ்வுனைய வேறற்கு வல்லான் விநாயன வேட்கை தனிவிப்பான் விநாயன விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதன்மான் தன்மையினர் கண்ணிஷ் பணிந்து கணிந்து. இத்தகைய பெருமையுடைய பிரணவ மந்திரத்தின் பொருளாய் விளங்கும் விநாயகரின் சிறப்பொன்றான விநாயகர் சதுர்த்தியை பற்றி நான் உங்கள் முன்னிலை கூற வந்துள்ளேன். முன்னோர் காலத்தில் சிவபெருமானின் பக்தனான வதிமுகாசூரன் என்பவன் பல வரங்களை பெற்றுள்ளமையால் தேவர்களை பல வழியில் துன்புறுத்தி வந்தான். அவனை யாராலும் அழிக்க முடியாது என தெரிந்த தேவர்கள் என்ன செய்வது என தெரியாமல் திணறினார். எனவே சிவபெருமான் ஆவின் மாத சகுட்டி அன்று விநாயகரை யானை முகத்தோடு போருக்கு அனுப்பினார். விநாயகர் போருக்கு வந்தார். போரில் பதிமுகாசூரன் பெருச்சாளி வடிவெடுத்து விநாயகரை எதிர்த்து நின்றான். விநாயக பெருமான் அவ் பெருச்சாளியை சமஹாரம் செய்தார். அதே பெருச்சாளியை தனது வாகனமாக்கி கொண்டு அருளினார். அந்த நாள் தொடக்கம் விநாயகரை வழிபட்டால் தீரா வினைகள் தீரும், சகல பாக்கியங்களும் கிடைக்கும் என்பது ஐதீகம். கணபதி என்றிட கலங்கும் வல்வினை, கணபதி என்றிட கர்ம, கணபதி என்றிட காலனும் கைத்தொழும், கணபதி என்றிட கர்மம் ஆதலால் கணபதி என்றிட கவலை நீங்குமே என்று கூறி என் பேச்சினை இருத்திக்கொள் பெற்றுகின்றேன்.
எனக்கு வாய்ப்பளித்தவர்களுக்கும் என் உரையாடலினை பெருமையாக கேட்டுக்கொண்டிருந்தவர்களுக்கும் நன்றி. நன்றி, வணக்கம். அருமையாக பேசினீர்கள், நன்றி. அடுத்ததாக திருவாசகம் இசைக்க வருகிறார் ஜெயேந்திரன் பிரணிதன், தரம் 8G மாணவர். பிரணிதன் அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே, அன்பினில் விளைந்த ஆரமுதே, பொய்மையே புழுதினை சுருக்கும் புழுத்தலை புலேனே நனக்கு, செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே, செம்மையே உண்மை சிக்கன பிடித்தே கலந்த அருளுவது நீயே திருச்சிற்றம்பலம். அழகாக இசைத்தீர்கள், நன்றி. அடுத்ததாக மணிவாசகரை பற்றி பேச வருகிறார் லதாகரன் கவின் கேஷான், தரம் 7E மாணவர். அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு 8ஆம் திருமுறையில் அடங்கும் திருவாசகத்தையும் திருக்கோவையையும் பாடிய மாணிக்க வாசக சுவாமிகள் பற்றி எனது உரையை ஆரம்பிக்கின்றேன். மாணிக்க வாசகர் மற்ற சமய குறவர்கள் மூவரிலும் வேறுபட்டவர். உண்மைய மூவராகிய திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் ஆகியோர் தேவார திருமுறைகளை பாடியருள மாணிக்க வாசகர் திருவாசகத்தையும் திருக்கோவையையும் பாடினார். இவரது திருவாசகம் 655 பாடல்களையும் திருக்கோவை 400 பாடல்களையும் கொண்டது. மாணிக்க வாசகர் மரகுண பாண்டிய மன்னனின் காலத்திலே பாண்டிய நாட்டிலே திருவாதவூரில் சம்புபாதாசிரியாருக்கும் சிவஞானவதியாருக்கும் மகனாக அவதரித்தார். இவர் இயற்பெயர் திருவாதவூரராகும். இவர் கல்வியிலே சிறந்து விளங்கிய அமிர்தன பாண்டிய மன்னனுக்கு அமைச்சராகவும் பதவி வகித்தார். இவரது திருவாசகம் பக்தி சுவையையும் மனதின் உருக்கும் தன்மையும் கொண்டது. இவரது பாடல்களிலே போற்றப்பட்ட சிவநாடியர்களாக ராவணன், மண்டோதரி, கண்ணப்பர், சண்டீஸ்வரர் போன்றோர் குறிப்பிடத்தக்கவர். இவருக்கு நெறில்லாத உலக இன்பங்களில் வெறுப்பும் நிலையான வீட்டின்பத்தை தரும் சிவதொண்டிலே விருப்பமும் வளர்ந்தது. அதனால் இவர் தம் சிவஞானத்தை போதிக்கும்படி குரு ஒருவரை அடைந்து உபதேசம் பெற விரும்பினார். இவ்வாறாயிருக்கும் போது ஒரு நாள் அரசர் இவரிடம் திரவியங்களை கொண்டு சோழ நாட்டிற்கு போய் வடத்த நாட்டு வர்த்தகர்களிடம் குதிரைகளை வாங்கி வரும்படி அனுப்பினர். இவரும் சோழ நாட்டிலே திருப்பெருந்துடை அடைந்தார். அங்கே திருவாதவூரர் இவனால் ஆட்கொள்ளப்பட்டார். குதிரை வாங்க கொண்டு சென்ற திரவியங்களை அவரிடமே கொடுத்தார். ஏவலர்கள் மூலம் இதை அறிந்த மன்னன் கடிதம் ஒன்றை அனுப்பி மாணிக்க வாசகர் செய்தார். குறித்த காலத்தின் பின் குதிரைகள் வரும் என கூறினார். குறித்த நாள் வந்தது. குதிரைகள் வராதனால் கடும் கோபம் கொண்ட மன்னர் மாணிக்க வாசகரை சிறையில் அடைக்க உத்தரவிட்டார். அடியாரை காப்பாற்ற நினைத்த சிவபெருமான் குதிரை வர்த்தகராக மாறி நரியை பரியாக்கி மன்னனிடம் கொடுத்தார். அன்றிரவே நரிகள் பரிகளாக மாறி ஓடிவிட்டன. இதனால் மாணிக்க வாசகர் மீண்டும் சிறையில் அடைக்கப்பட்டார். அரசன் இறைவனின் செயலை அறியாதவர்களால் மீண்டும் மாணிக்க வாசகர் சிறையில் அடைக்கப்பட்டார். சிவபெருமான் வைஷ்யாற்றை பெருக்கெடுக்க செய்து மதுரை நகரை அழியும்படி செய்தார். சிவனின் திருவொருளாலே உண்மையை உணர்ந்த மாணிக்க வாசகரை அரசன் சிறையிலிருந்து விடுவித்தார். பின் சிவபெருமான் ஆற்றை வற்ற செய்து அணையையும் கட்டிவித்தார். தன் பங்கை அடைக்க ஆள் இல்லாமல் வருந்திய செம்மனச் செல்வி என மூதாட்டிக்கு இறைவனே வேலையாளாகி கூலிக்கு பிட்டு வாங்கி உண்டு மண் சுமந்து முதுகிலே அடிபட்டு திருவிளையாடல் நிகழ்த்தினார். இதனால் மாணிக்க வாசகரின் புகழ் எங்கும் பரவியது. மாணிக்க வாசகரம் அரசனிடம் விடை பெற்று திருப்பெருந்துடை அடைந்தார். ஊரின் உபதேசம் பெற்று சில நாள் இருந்த பின் குருவாகிய சிவபிரான் இவருக்கு சில கடமைகளை செய்யுமாறு கட்டளையிட்டார். மாணிக்க வாசகரின் குருவின் கட்டளைப்படி சில நாள் வரை திருப்பெருந்துறையில் இருந்து திருவாசகங்களை பாடி பின் அங்கிருந்து புறப்பட்டு திருவண்ணாமலை, திருக்கழுங்குன்றம், திருவத்திருக்கோசமங்கை தலம் முதலிய பல தலங்களுக்கு யாத்திரை செய்து இறுதியில் சிதம்பரத்தை அடைந்தார். இவர் ஏறத்தாழ 32 மட்டுமே வாழ்ந்து ஆனி மாதம் மக நட்சத்திரத்தில் இறை சிதம்பரத்திலே முக்தியடைந்தார். நன்றி. அழகாக மணிவாசகர் வரலாற்றை கூறினீர்கள், வாழ்த்துக்கள். அடுத்ததாக
திருவாசகத்தை இசைக்க வருகிறார் கனகரத்னம் அனுஷ்கர் தரம் ஏழு சி மாணவர் திருச்சிற்றம்பலம் பூசுவதும் வெந்நீர் பூண்பதுவும் பொங்கரவம் பேசுவதும் திருவாயால் மறை போலும் காணேடி பூசுவதும் பேசுவதும் பூண்பதுவும் கொண்டென்னை ஈசனவன் எவ்வுயிர்க்கும் இயல்பானான் சாலலோ முத்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனை பத்தி நெறி அறிவித்து பல வினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி என்னையாண்ட அத்தனென கருளியவா யார் பெறுவாரச்சோவே திருச்சிற்றம்பலம் அழகாக இசைத்தீர்கள் வாழ்த்துக்கள் அனுஷ்கர் அடுத்ததாக விநாயகரை பற்றி பேச வருகிறார் முகுந்தன் அத்திரீஷன் தரம் ஆறு ஜி மாணவர் அத்திரீஷன் அனைவருக்கும் என் இனிய காலை வந்தனங்கள் இன்று விநாயகரின் சதுர்த்தியம் சைவ சமய குரவர்களில் ஒன்றாக திகழும் மாணிக்க வாசகரின் குருபூசை அமையும் இந்த நன்னாளில் நான் உங்களுக்கு புள்ளிகளை பற்றியே பேச விளைகிறேன் திருச்சிற்றம்பலம் திருவும் கல்வியும் சீரும் தழைக்கவும் கருணை பூக்கவும் மாலத்து பிள்ளையை பேணுவாம் திருச்சிற்றம்பலம் சைவ சமயத்திலே முதல் வணக்கம் முதல் பூசை முதல் வழிபாடு முதல் மரியாதை என்பன பிள்ளையாருக்கே உரியது பார்வதி பரமேஸ்வரரின் மூத்த மகனாவார் ஆனைமுகனின் வடிவம் பிரணவம் என்று சொல்லப்படுகின்ற ஓங்கார வடிவமாகும் பிள்ளையாருக்கு இருக்கும் அளவிற்கு வேறு எந்த கடவுள் உருவங்களுக்கும் கோவில்களோ சன்னதிகளோ இல்லை எனலாம் இவர் இல்லாத ஊரே கிடையாது ஆலமரத்தடி அரச மரத்தடி ஆற்றங்கரை குளக்கரை என எல்லா இடத்திலும் வீற்றிருப்பார் எல்லோரும் நினைத்தவுடன் வணங்க சாணத்திலும் சந்தனத்திலும் மண்ணிலும் மஞ்சளிலும் உடனே உருவாக்கி விடுவார்கள் ஒன்றும் அகப்படாத இடத்து அருகம்புல் அவருக்கு அறிகுறியாக வந்து நிற்கும் இதிலிருந்து என்ன தெரிகின்றது பிள்ளையார் தனது வழிபாட்டை எவ்வளவு எளிதாக்கி கொண்டுள்ளார் என்பதை காணலாம் பிள்ளையார் பிரணவன் ஐங்கரன் ஏகதந்தன் ஒற்றை கொம்பன் கணபதி கஜமுகன் விநாயகர் விக்னேஸ்வரன் ஏரம்பன் என பல நாமங்களினால் வழிபடப்படுகிறார் விநாயகருக்குரிய மன்னர்களாக அலரி மருது மாதுளை செண்பகம் பாதிரி போன்றவன சாத்தப்படுகின்றன இவருக்கு பிடித்த பத்திரமாக அருகம்புல் காணப்படுகின்றது அத்தோடு பிடித்த நிவேதன பொருட்களாக மோதகம் விளாம்பழம் அவல் அப்பம் பொறி தேங்காய் வெள்ளரிப்பழம் போன்றவன படைக்கப்படுகின்றன மூன்று கண்களும் ஐந்து கரங்களும் கொண்ட விநாயக பெருமானை வணங்கினால் புத்தி விவேகம் போன்றவன வளரும் என்பதில் ஐயம் இல்லை இவருக்குரிய விரதங்களாக சுக்ல சதுர்த்தி விநாயக சஷ்டி புள்ளியார் கதை போன்றவன அனுட்டிக்கப்படுகின்றன கணபதி பூசை கைமேற்பலன் என்ற முதுமொழிக்கிணங்க பக்தர்களுக்கு கை கொடுக்க விரைந்து வரும் விநாயக பெருமானை நாமம் வணங்கி வாழ்க்கை நெறியில் வாழ்வோமாக நன்றி வணக்கம் மிகவும் அருமையாக
பிள்ளையாரை பற்றிய பேச்சை சொன்னீர்கள் அத்ரீஷன், வாழ்த்துக்கள். அடுத்ததாக திருவாசகம் இசைக்க வருகிற மகேந்திரன் கவிஷாந்த் தரம் 7C மாணவர். ஒப்பில்லாமணி அன்பினில் விளைந்த ஆரமுதே, பொய்மை பிரிக்கி பொழுதுனை சுருக்கும் புழுத்தலை புலையனேன் தனக்கு, சிம்மியாயில் சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே, இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்களும் தலுவினியே திருச்சிற்றம்பலம். அழகாக பாடினீர்கள், வாழ்த்துக்கள் கவிஞர். அடுத்ததாக மணிவாசகரை பற்றி பேச வருகிறார் வேலக்குமார் நிதூஷன் தரம் 6G மாணவர். காலத்து முன் தோன்றிய மூத்த மொழியான தமிழுக்கு முதல் வணக்கம். இந்த வீச்சிருக்கும் அனைத்து நல்லெண்ணங்களுக்கும் எனது இனிய காலை வந்தனங்களை தெரிவித்துக் கொண்டு நான் உங்கள் முன் பேச எடுத்துக்கொண்ட விடயம் யாதெனில், திருவாசகம் திருக்கோவை என்பவற்றை இயற்றிய நாயனார் திரு மாணிக்க வாசக சுவாமிகள் அவர்களை பற்றி பேசவிருக்கின்றேன். கைகையாற்றங்கரையில் பெருவுரை மாநகரத்தில் இருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள திருவாதபூர் என்ற தலத்தில் இறைவன் பாதபுரீஸ்வரர் என்ற திருநாமத்தில் எழுந்தருளியுள்ளார். இந்த தலம் பாய் பூசித்த காரணத்தால் இதை பாதபுரம் என்றும் அழைக்கின்றனர். இத்தலத்தில் அமாத்தியந்தனர் குளத்தில் சிவநதி பிரளா சிந்தையாளராகிய அந்தனர் ஒருவர் வாழ்ந்து வருகிறார். அவர் பெயர் சம்புதாத சிறுதர். இவரது மனைவியாரின் பெயர் சிவஞானவதியார். இவர்கள் இருவரும் இல்லறம் வலுவாது வாழ்ந்து வரும் இக்காலகட்டத்தில் தென்னாடான தமிழகத்தில் புறச்சமயமாகிய சமண சமயம் மேலோங்கியும் எம் சைவ சமய வளர்ச்சி குன்றியும் இருந்தது. சைவ சமயத்தை தலைக்காவ செய்யவும் சிவ வேதாகம நெறிகளை விளங்கவும் அவர்களுக்கு திருமகனார் ஒருவர் திரு அவதாரம் செய்தருளினார். அவருக்கு அவர்கள் பெற்றோர்கள் அவர்கள் அவருக்கு திருவாதபூரர் என்ற திருநாமத்தை சூட்டி வளர்த்து வந்தனர். காலங்கள் செல்ல செல்ல திருவாதபூரருக்கு 16 வயது கிட்டியது. அவரை அவர் மிகவும் கல்வி செல்வம் அருள் ஞானமும் நிறைந்து காணப்பட்டதை கண்ட அரசனோ அவருக்கு தன்னவன் விரமராயன் என்ற பட்டத்தை வழங்கி அவரை கௌரவித்து அவரை முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டார். இதுவும் கடவுளின் நாணை என எண்ணி அவர் எந்தவித நாட்டமும் இன்றி அமைச்சர் பதவியில் இருந்தார். ஒரு நாள் அவருக்கோ ஒரே ஒரு யோசனை, எப்போது எமக்கு ஆத்ம பலன் கிடைக்கும், யாம் எப்போது ஒரு நல்ல குருநாதரை தேடி அமைப்போம் என்பதே அது. இவ்வாறிருக்க அரசர் பெருமானவர்கள் அரிமர்த்தன பாண்டியன் இவருக்கு 49 கோடி பொன் கொடுத்து குதிரை வாங்கும்படி அனுப்பினார். இவ்வாறு குதிரை வாங்க சென்ற மாணிக்க வாசகர் அவர்கள் இடையில் உள்ள திருப்பெருந்துறை நாட்டிலே இறைவனாக வந்த குருவாரிடம் ஆட்கொள்ளப்பட்டார். இவர் அந்த 49 கோடி பொன்னையும் இறை பணியிலும் கோயிலை கட்டவும் செலவழித்தார். இவ்வாறு அவர் குதிரை வாங்க வந்த நோக்கத்தை மறந்தார். இந்த இறைப்பணிகளில் தனது மன மகிழ்ச்சியை ஏற்றிக்கொண்டார்.
இறைவனாக வந்த குருவாரிடம் தீட்சை பெற்றார். தனது அனைத்து ஆசைகளையும் நிறைவேற்றினார். இவ்வாறிருக்க அரிமர்த்தன பாண்டிய அரச பெருமானவர்கள் இவருக்கு பொன்பொருள் கொடுத்து குதிரை வாங்குவதை மறந்த அவரோ இதையெல்லாம் அரசர் பெருமானவர்கள் எவ்வாறு எண்ணுவார் என்ன எதையும் கணக்கெடுக்காது. இவர் இருக்கும் போது அரிமர்த்தன பாண்டியன் அவர்கள் வீரர்களை அனுப்பி இவர் எங்கே இருக்கிறார் என்று தேட வந்த போது அவர் திருப்பெருந்துறை நாட்டிலே ஒரு குருவாரிடம் தீட்சை பெற்று அவரின் சீடனாக இருப்பதை எண்ணினார். இதெல்லாம் இறைவனின் ஆணை என எண்ணி அவரும் எதுவும் அறியாமல் இருந்தார். இடையில் அரிமர்தன பாண்டியன் அவர்களோ இவரை கடும் கோபத்தில் சிறையில் அடைத்தார். இதுவும் இறைவனின் ஆணை என எண்ணி எதுவும் கூறாது மிகவும் மனவருத்தத்தோடு இருந்த பொழுது இவர் இறைவனை வேண்டினார். இறைவனோ திருவுளம் கொண்டு காட்டில் உள்ள நரிகளை பெரிகளாக்கினார். அவர் முன்னர்தன பாண்டியனோ மிகவும் மகிழ்ச்சி கொண்டார். மன மகிழ்ச்சியில் அவர் துள்ளி குதித்தார். இது மிகவும் ரொம்ப நாட்கள் நீடிக்கவில்லை. எல்லாம் ஒரு நாளில் அனைத்தும் முடிய போகிறது என்ற மாணிக்க வாசகர் நினைக்கவில்லை. அந்த நாள் வந்தது. இறைவன் தனது திருவிளையாடலை ஆரம்பித்தார். அவர் மீண்டும் அந்த பெரிகளை நரிகளாக்கினார். அவரை மீண்டும் வெளியில் அழைத்த மாணிக்க வாசகரை சிறையில் அடைத்தார். இதையெல்லாம் இறைவன் கண்டு திருவுளம் கொண்டு வைகையாற்றை பெருக்கெடுக்க செய்தார். இந்த இடத்தில் செம்மன செல்வி என்ற பிராட்டியாருக்கு இறைவன் கூலியாளாக வந்து உதவினார். இவ்வாறு உதவினார். அதையெல்லாம் கண்ட இறைவன் இதெல்லாம் நமது திருவிளையாடல் என மாணிக்க வாசகருக்கு உணர்த்தினார். இவ்வாறு இவர் சீரனாகவும் இறைவனை குருவாகவும் கொண்டு சன்மார்க்கு நெறியில் நின்று ஆணிமாக மக நட்சத்திரத்தில் இறைப்பதம் அடைந்தார். இவர் உயிரோடு இருந்த காலத்தில் சைவத்தை கலைக்க தனது முழு வாழ்வையும் அர்ப்பணித்தார். இவர் இப்படி அர்ப்பணிக்க இவர் கையாலை இறைவன் கையாக அல்லாவே மாணிக்க வாசகர் எழுதிய பதிகங்கள் அதாவது பாடிய பதிகங்களை இறைவனால் எழுத பெற்றார். அனைத்து பதிகங்களும் திருவாசகம் திருக்கோவை என பிரிக்கப்பட்டது. இப்போது அது அருள் விளக்கத்தோடு இருக்கும் பதிகங்களாக எம் சைவ சமயங்களிடம் பரவி கொண்டிருக்கின்றது. இவ்வாறு மாணிக்க வாசக சுவாமிகளின் சிறப்பை எமக்கு சொல்ல அளித்த அனைத்து நல்லெண்ணங்களுக்கும் நன்றி பாராட்டி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிகவும் அருமையான பேச்சு. அழகாக மணிவாசகர் பற்றிய சகல விவரங்களையும் அழகாக கூறினீர்கள். வாழ்த்துக்கள் நிதுஷன். அடுத்ததாக திருவாசகம் இசைக்க வருகிறார் சபேஸ்வரன் நிமேஷன், தரம் 6G மாணவர். அனைவருக்கும் வணக்கம். திருவாசகம் திருப்படையாற்றி பாடியவர் மாணிக்க வாசக சுவாமிகள். Thank you.
வளம். நன்றி, வணக்கம். மிகவும் பக்தியுடன் மிக அருமையாக பாடினீர்கள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் நிமிஷன். அடுத்ததாக ஒரு பேச்சு பேச வருகிறார். வாழ்வை நெறிப்படுத்தும் இந்து சமயம், நமது சமயத்தில் உள்ள நெறிப்படுத்துகிறதை பற்றி திருச்செல்வம் நதீபன் நவினாஸ் அழகாக கூற வருகிறார். தரம் 8C மாணவர். சபைத்தனிலே வீட்டிருக்கும் உங்கள் அனைவரையும் என் அமுதத்தமிழ் கொண்டு வணங்கி உங்கள் முன்னிலையில் வாழ்வை நெறிப்படுத்தும் இந்து சமயம் என்ற தலைப்பில் பேசவிருக்கின்றேன். இந்த சமயத்துக்கு சனாதன தர்மம் என்று பெயரும் உண்டு. இதன் பொருள் என்றும் உள்ள வாழ்க்கை நிலை என்பதாகும். அதாவது எந்த வலையில் அணுகினாலும் இறைவனை அடையலாம் என்பதன் இதன் அடிப்படையாகும். தற்பொழுது விஞ்ஞானம் பெற்றுள்ள அபரிதமான பிரமிக்க வைக்கும் வளர்ச்சி உலகம் முழுவதிலும் எல்லாம் இனத்திலும் எல்லா மதங்களிலும் மாபெருமாற்றங்களை உருவாக்கியுள்ளது. இந்த நிலையில் தமிழ் சமுதாயத்தின் பண்பாட்டை காப்பாற்ற வேண்டிய கடமையும் போற்றி பண்ண வேண்டிய நிர்பந்தமும் ஏற்பட்டுள்ளது. அதற்கு இந்த சமயத்தில் உள்ள வாழ்வியல் நெறிமுறைகளை கடைபிடிக்க வைக்க வேண்டியது மிக மிக அவசியமாகும். இந்த சமய வாழ்க்கை என்பது அறிவு, ஆற்றல், செல்வம், அன்பு, ஒழுக்கம், ஒற்றுமை, செயல் தியாகம், நம்பிக்கை உட்பட பல்வேறு அம்சங்களை அடிப்படையாக கொண்டது. மேற்கண்ட அனைத்தும் மனிதனின் வாழ்க்கையில் ஒன்றிணையும் போது சலனம் இல்லாத மேம்பாட்டை எட்ட முடியும். இறைவனை அடைவதற்கான தரிசனத்தை கர்மயோகம், ராஜயோகம், பக்தி யோகம், ஞான யோகம் என்று நான்கு வழிகள் மூலம் பெறலாம் என்று நம் முன்னோர்கள் வரையறுத்துள்ளனர். இதற்கு மேலும் உதவும் வகையில் 8 வகை குணங்களை இந்து சமயம் வரையறுத்துள்ளது. அன்பு, பொறுமை, ஒழுக்கம், நேர்மை, கலகலப்பாகவும் நல்ல நடத்தைகளுடலும் எல்லாம் மோகங்களும் வலுவுற்றவை என உணர்ந்து நடத்தலாகும். இந்த 8 வகை குணங்கள் மூலம் அறம், பொருள், இன்பம், வீடு என்னும் நான்கையும் பெற்றுக் கொள்ள முடியும். இந்த தர்மத்தால் மட்டுமே இறப்பு பிறப்பில் இன்று நம்மை விடுவிக்க முடியும். ஆகவே இறைவனை மெய்யன்போடு வழிபட்டு வாழ்வை நெறிப்படுத்தும் இந்த சமயத்தை போற்றுவோமாக. நன்றி. அற்புதமான கருத்துக்களை எடுத்து எம்பினீர்கள். வாழ்த்துக்கள் நதீபன் அவினாஷ். அடுத்ததாக திருவாசகம் இசைக்க வருகிறார் ரவீந்திரன் மதுவர்ஷன். தரம் 7E மாணவர். திருச்சிற்றம்பலம் ஒப்பிலாமணியே உழைந்து ஆரமுதே பொய்மையே பெருக்கி பொழுதினை சிறுக்கன் உளுத்தலை உளையனேன் தனக்கு செல்வமே சிவபதம் அடித்த செல்வமே சிவபெருமானே இம்மையே உன்னை சிக்கன பிடித்தே எங்களும் திருச்சிற்றம்பலம். அழகாக பாடினீர்கள் மதுவர்ச்சன். வாழ்த்துக்கள். அடுத்ததாக பிள்ளையாரின் சதுர்த்தியை பற்றி பேச வருகிறார் பரமலிங்கம் ஜனகன். தரம் 8F மாணவர். அனைவருக்கும் வணக்கம். உலகம் முழுவதும் பரவியுள்ள இந்துக்களால் மிகவும் உற்சாகத்துடன் கொண்டாடப்படும் பண்டிகைகளில் மிக முக்கியமானது விநாயகர் சதுர்த்தி விழா. முழுமுதற் கடவுளும் ஈசனின் மகனுமான விநாயகர் அவதரித்த தினமாக விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்படுகிறது. விநாயகர் சதுர்த்தி விழாவின் வரலாறு. மன்னர் சத்ரபதி சிவாஜியின் காலம் முதல் விநாயகர் சதுர்த்தி விழா பிரபலமாகி விட்டதாக வரலாறு உள்ளது. இன்று நாம் பார்க்கும் விநாயகர் விழா கொண்டாட்டங்கள் மற்றும் ஊர்வலங்களுக்கு பிள்ளையார் சுழி போட்டவர் இந்திய விடுதலை இயக்கத்தின் தலைவர் பாலங்கங்காத திலகர். 1893 சர்வஜன கணேஷ் உற்சவ் என்னும் பெயரில் இவர் ஆரம்பித்த கொண்டாட்டமே இன்று வரை மக்கள் மத்தியில் மிகப்பெரிய விழாவாகவும் வருடம் தோறும் கொண்டாடப்படுகிறது.
லிங்க புராண கதையின்படி அரக்கர்களின் கொடுமையில் இருந்து தங்களை காத்திட சிவபெருமான் தேவர்கள் சிவபெருமானை நோக்கி தேவர்கள் தவம் இருந்ததாகவும் அவர்களின் வேண்டுதலின் பயனாக தடைகளை தகர்த்தெறியும் ஆற்றலுடன் சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியால் உருவாக்கப்பட்டவரை விக்னகர்த்தர் எனப்படும் விநாயகர் என்று சொல்லப்படுகிறது. விநாயக சதுர்த்தியின் கொண்டாட்டத்தின் ஆரம்ப காலங்களில் அரச மரத்தடி விநாயகராகவே இருந்த விழா இன்றைய காலகட்டத்தில் மிகப்பெரிய விழாவாகவும் கொண்டாடப்படுகிறது. விநாயக சதுர்த்தியின் போது பக்தர்களால் ஊரெங்கும் பந்தல்கள் அமைக்கப்பட்டு தற்காலிகமாக விநாயகர் சிலைகளை நிறுவி பூஜைகளை மேற்கொள்கின்றனர். இங்கே நிறுவப்படும் சிலைகள் அரை அடி முதல் 70, 100, 180 அடி வரை வசதிக்கேற்ப விதமாக செய்யப்பட்டு பூஜைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. 3 முதல் 10 நாட்கள் வரை விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்பட்டு நிறைவு நாளன்று அந்த விநாயகர் சிலை நீர்நிலைகளில் கரைக்கப்படுகிறது. இதற்கு புராண விளக்கமாக விநாயகரை நீரில் கரைக்கும் போது உயிர்ப்பில் இருந்து விடுபடுகிறான். பஞ்சபூதமான நீரில் கரைந்து மீண்டும் மண்ணாகவே மாறுகிறான் போன்ற விளக்கமும் அளிக்கப்படுகிறது. ஆகவே நாமும் வளர்ப்பிறை சதுர்த்தி நாளான இன்று விநாயகரை வழிபட்டு வாழ்வில் சகல செல்வங்களையும் பெற்று மகிழ்ச்சியுடன் வாழ்வோம் என்று கூறி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையாக பேச்சு அருமையாக பேசினீர்கள் பரமலிங்கம் ஜனகன், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்ததாக மணிவாசகரை பற்றி அருமையாக பேச வருகிறார் ரஜினிகாந்த், யஸ்வின், தரம், ஏழு ஈமானவர். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் பேச எடுத்துக்கொண்ட விடயம் மாணிக்கவாசகர் சைவ சமய குறவர்களில் ஒருவர். முதல் மூன்று குறவரும் தேவாரம் பாட திருவாசகம் திருக்கோவையும் பாடி உள்ளார். இவர் 9வது நூற்றாண்டில் ஆட்சி செய்த வரகுணன் பாண்டிய காலத்தை சேர்ந்தவர். இவர் அரிமர்த்தனன் பாண்டிய தலைமையில் அமைச்சராக பதவி வகித்தவர். இவர் பாண்டிய நாட்டிலே திருவாவூர்ல பிறந்தார். இவருடைய தந்தையின் பெயர் சம்பு பாதாசிரியர். இவருடைய தாயான் பெயர் சிவஞானவதியார். இவர் திருவாவூரிலே பிறந்தமையால் திருவாதவூர் எனும் சிறப்பு பெயரை பெற்றார். இவர் ஏறத்தாழ 32 ஆண்டுகள் மட்டுமே வாழ்ந்து இவரை பதம் அடைந்தார். இவர் ஞான சைவனை பின்பற்றி வந்தார். இவருடைய வரலாறு கூறும் நூல்கள் திருவிழியார் புராணம், திருவுரடிகள் புராணம், குஸ்மஸ்கி புராணம் என்பன கூறலாம். இவர் சன்மார்க்க நேரில் நின்று சௌச்சிய முத்தி அடைந்தவர். இவர் மாணிக்க வாசகர் திருப்பெருந்துள்ளேயே சிவபெருமானால் ஆட்கொள்ளப்பட்டார். இவருடைய திருவாசகம் இறைவனா எழுதப்பட்டது. திருவாசகத்தை பெற்றுக்கொண்ட தில்லைவாழ் அந்தனர்கள் அதற்கு பொருள் கூறும்படி கேட்டனர். பொன்னாம்பலத்தில் பொருள் கூறுவோம் என்று அழைத்து கொண்டு சென்று கூத்தாடும் பெருமானை காட்டி இவரை இப்பாலின் பொருள் என்று கூறி அப்பெருமானோடு கலந்து முத்தி அடைந்தார். முத்தி அடைந்தனாலே ஆணி மகன் நன்னாளாகும். இவருடைய அற்புதங்கள் சிவபெருமானே நரியை குதிராக்கி கொண்டு வரும்படி மண் சுமந்த அடிப்படும் நடந்து கொண்டது. பிறவி தொட்டு ஊமாய் இருந்த பெண்ணை பேச வைத்தமை தம்முடைய திருவாசகத்தையும் திருக்கோவையையும் சிவபெருமானை எழுந்தருளி வந்து எழுந்தும் போது பெற்று கொண்டது. எல்லாம் காணத்தக்க திருச்சமையன் புகுந்து சிவத்தோடு கலந்தது. நன்றி, வணக்கம். அழகாக பேசினீர்கள் யஸ்வின், வாழ்த்துக்கள். அடுத்ததாக அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நாடகம் விட்டுக்கு மண் சுமந்த திருவிளையாடல். மாணிக்க வாசகருக்காக சிவபெருமான் விட்டுக்கு வந்து பிரம்படிப்பட்ட திருவிளையாடலை அழகாக மிக அருமையாக நாடகத்தில் நடிக்க வருகிறார்கள் சகோதரர்கள் இருவர். சிவதாஸ் ரித்திக் 8B, தரம் 8B மாணவன். சிவதாஸ் ரித்திக் தரம் 8C மாணவன். ஐயோ ஐயோ, மேகையாலோ பெருக்கெடுத்திருக்கின்றதே, என்ன செய்வது? அணை கட்டலாம், என்னால் மட்டும் அணை கட்ட முடியாதே. மக்களை கூப்பிடுங்கள். உங்களுக்கே தெரியும் வைகையாரோ பெருக்கடித்திருக்கின்றது, அதை என்னால் மட்டும் அணை கட்ட முடியாதே.
உங்களை மக்களை உண்மையிலும் சிறை அளிப்பதே கிருஷ்ணன். கமரா தெரியல, பிரிட்டிஷ் கமரா தெரியல, படம் தெரியல. நானோ குட்டையாகித்தான் சீவனம் செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நானோ ஒரு அனாதை கிழவி, இதானப்பா என்னை காப்பாற்ற வேண்டும். என்ன பாட்டி நினைச்சட்டை நினைப்பாயா? ஓ அடுக்கிறீ, அது நீரன் என்ன கூறியாக தெரிவி, நேற்றுக்கு புட்டு மட்டும்தான் இருக்கிறது, இதை ஏற்றுக்கொள்வாயா? ஆஹா புட்டா மிகவும் பிடிக்கும், நீ இப்படி பசிக்கிறது, சாப்பிட்டு தருவாயா பாட்டி? ஆமா அமர்ந்து நான் புட்டை சாப்பிட்டேன், கருப்பை நீ இந்த புட்டே கருப்பு சென்னடை கட்டுகிறேன் சரிப்பா. எனக்கு நீர்பாடு பாட்டி வீட்டம் பிடிக்கும், இன்னும் புட்டை வர மாவை தருங்க பாட்டி சரிப்பா. சாப்பிடப்பா பாட்டி, அன்னிருக்கு பிடிக்கலா? ஆமா நன்றி பாட்டி. நன்றிப்பாட்டிதான் போவோம் போய. வந்து
இந்த மதுரை சொக்கநாதாவா? ரேகா, மணியவர்களை காட்டும் துருவியாடலா இது? சொக்கநாதா 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 சொக்கநாதா. நன்றி வணக்கம். மிகவும் அருமையாக கண்முன்னே காட்சியை கொண்டு வந்தீர்கள். மிகவும் அருமையாக இருந்தது. எல்லோரும் ரசித்து மகிழ்ந்து திளைத்தார்கள். சிவதாஸ் ரித்திக், சிவதாஸ் ரித்திஸ் இரு சகோதரர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். அழகாக நாடகத்தை கண்முன் செய்ததற்கும். அடுத்ததாக மணிவாசகரை பற்றி பேச வருகிறார் கனகராஜ் தேவ்ரோஜித், தரம் ஆறு ஜி மாணவர். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று நான் சைவ சமய குரவர்கள் நால்வரில் ஒருவராகிய மாணிக்க வாசகரை பற்றியே பேச விரைந்துள்ளேன். மாணிக்க வாசகர் சைவ சமய குரவர்கள் நால்வரில் ஒருவராவார். மாணிக்க வாசகர் பாண்டி நாட்டிலே திருவாத ஊரிலே பிறந்தார். அதனால் அவர் வாத ஊரன் அழைக்கப்படுகின்றார். அவர் பாடி அருளிய திருப்பாடல்கள் யாவும் பொருள் பொறிந்த மணியான காரணத்தினால் மாணிக்க வாசகர் என பெயர் பெற்றார். முன்னைய மூவரும் தேவாரம் பாடியிருக்க இவர் திருவாசகர் திருக்கோவையார் பாடினார். இவர் 9வது நூற்றாண்டின் வரகுண பாண்டியன் காலத்தைச் சேர்ந்தவர். மாணிக்க வாசகர் சம்புபாத சீரியருக்கும் சிவஞான வதியாருக்கும் மகனாக பிறந்தார். மாணிக்க வாசகர் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கினார். மன்னன் அரிமர்த்தன பாண்டியனுக்கு ஒரு அமைச்சராக பதவி அமர்ந்தார். தன் புலமையால் தென்னவன் பிரமராயன் எனும் பட்டத்தை பெற்றார். உயர்ந்த பதவி செல்வம் செல்வாக்கு எல்லாம் பெற்றிருந்த போதும் இவை வாழ்வன் இறுதி நோக்கம் அல்ல என்பதை உணர்ந்து சைவ சித்தானந்தத்தை ஆராய்ந்து சிவ வழிபாடு மேற்கொண்டு ஒழுகி வரலானார். அத்துடன் இவர் அருளிய பெரும்பால் இரண்டும் சிவனை பற்றிய பக்தி பாடல்களின் தொகுப்பேயாகும். உருவழிவாக காட்சிகளை திருவடி தீற்றை தந்து மறைந்த சிவனை மீண்டும் பெற நினைத்து பாடியதே திருவாசகம் எனும் தேனருவி. திருவாசகத்துக்கு உருகாதவர் உருவாசகத்துக்கும் உருகார் என்ற தொடர் பாடலின் கனிவுத்தன்மையை புலப்படுத்தும். அத்துடன் இவர் அருளி சிவபுரா அம்மானை திருவம்பாவை திருசாடி முதலிய அருமத்தன மனுவர்களும் அடங்கும். வாசகர் உரையவரால் பல அற்புதங்களை நிகழ்த்தி காட்டியுள்ளார். அவற்றுக்கு நரிகளை பரிகளாக்கியது, வைகை பெருக்கெடுக்க செய்தது, பிறவி தொட்டு ஊமையாகியிருந்த பெண்ணை பேச வைத்தமை என்பன அவற்று சிலவாகும். அடியன் இறைவனோடு ஒன்று பேரின்ப வாழ்வு எய்தியது ஆணிமகத்திலாகும். மாணிக்க வாசகரின் வாழ்வையும் அவர் இயற்றிய பாடல்களையும் படித்துணர்ந்தார் இம்மையும் மறுமையும் சிறக்கும். நன்றி வணக்கம். மிக அருமையாக மணிவாசகரை பற்றி பேசினீர்கள் தேவ்ரோஜித், வாழ்த்துக்கள் உங்களுக்கும். அடுத்ததாக திருவாசகத்தை இசைக்க வருகிறார் குகணேஸ்வரன் டிலுக்ஷான், தரம் ஏழு ஈ மாணவர். அனைவருக்கும் வணக்கம். மாணிக்க வாசகர் பெருமான் அருளிய திருவாசகம். திருச்சிற்றம்பலம் பாலினைந்தூட்டும் தாயினும் சால பருந்தினி பாவியேனுடைய ஊனினை ஊருக்கி உள்ளி பெருக்கி இழப்பிலா ஆனந்த மாய தேனினை சொரிந்து புறம் புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே ஞானுனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்கலந்தருளுவதினியே திருச்சிற்றம்பலம். அழகாக பாடினீர்கள் திலுக்ஷான், வாழ்த்துக்கள். அடுத்ததாக விநாயகரை பற்றி பேச வருகிறார் பத்மசீலன் பிருந்திஜன், தரம் ஆறு ஏ மாணவர். பிருந்திஜன் இருக்கும் அனைத்து தமிழ் நெஞ்சலுக்கும் எனது அன்பான வணக்கங்கள். விநாயகர் என்ற தலைப்பில் இனிய நன்னாளில் ஒரு பேச்சை நிகழ்ச்சி செல்ல வந்துள்ளேன். சிவபெருமானுக்கும் பார்வதி அம்மைக்கும் பிறந்த மகன் தான் விநாயகர். நாம் எதை செய்ய முதலும் விநாயகரை வழிபட்டால்
அது நிறைவேறும் என நம்பப்படுகிறது. இவர் பூதகணங்களுக்கு அதிபதியாக திகழ்கிறார். விநாயகருக்கு பல பெயர்கள் உள்ளன. அவற்றுள் சில பிள்ளையார், கணபதி, ஆனைமுகன், ஐங்கரன், விகடர், சர்வாயுதர், கபிலர், மயுரேஸ்வரர் என்பவன அவற்றுள் சிலவாகும். நாம் விநாயகரின் ஆசியை பெற ஓம் கணேசாய நமக என துதிக்க வேண்டும். விநாயகரின் ஆயுதமாக பாசம், அங்குசம், தந்தம், மழு, குந்தி, கேடகம் ஆகியவன விலகுகிறது. விநாயகர் முருகப்பெருமானின் சகோதரனும் ஆவார். அது மட்டுமின்றி சுண்டலியை வாகனமாக கொண்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. விநாயகர் கணேச புராணம், விநாயக கவசம், விநாயகர் அகவல் எனும் நூல்களை இயற்றியுள்ளார். இவரின் சமயமாக கணாதிபத்தியம் விளங்குகின்றது. எனவே நாமும் விநாயகரை வழிபட்டு வேகமும் விவேகமும் அறிவையும் ஆற்றலையும் பெறுவோமாக. நன்றி, வணக்கம். அற்புதமாக விநாயகரை பற்றி அழகாக கூறினீர்கள். வாழ்த்துக்கள் பிருந்திஜன். அடுத்ததாக திருவாசகம் இசைக்க வருகிறார் கனகராஜா அக்ஷான் தரம் 8 இ மாணவர். அக்ஷான் பூசு வரும் வெண்ணே பூன்பதிவும் பொங்கரவம் பூசு வரும் வெண்ணே பூன்பதிவும் பொங்கரவம் பேசுவதும் திருவாயான் மறை போலும் காணேடி பேசுவதும் திருவாயான் மறை போலும் காணேடி பூசுவதும் பேசுவதும் பூன்பதும் கொண்டென்னை பூசுவதும் பேசுவதும் பூன்பதும் கொண்டென்னை ஈசனவன் எவ்வோர்க்கும் இயல்பான சாலரோ ஈசனவன் எவ்வோர்க்கும் இயல்பான சாலரோ திருச்சிற்றம்பலம். அழகாக இசைத்தீர்கள் அக்ஷான், வாழ்த்துக்கள். அடுத்ததாக மணிவாசகரை பற்றி பேச வருகிறார் சாந்தகுமார் சாதுரியன் தரம் 6 ஏ மாணவர். அனைவருக்கும் வணக்கம். நான் இன்று உங்கள் முன் பேச எடுத்துக் கொண்ட விடயம் மாணிக்க வாசகரின் வரலாறு. திருவாசகத்துக்கு உருவாதோ உருவாசகத்துக்கும் உருவார் என்பார்கள். படிப்போம் உள்ளத்தை பக்தி பெருக்காண்டு விழச் செய்யும் திருவாசகத்தை உலகுக்கு அளித்தவர் மாணிக்க வாசக பெருமானாவர். பாண்டிய நாட்டில் வைகை நதிக்கரையில் அமைந்திருக்கும் திருவாத ஊரில் பிறந்தார். அவர் பிறந்த ஊரின் பேராலே திருவாத ஊரார் அழைக்கப்பட்டார். சில வயதிலேயே கல்வி, ஞானம் ஆகியவற்றில் சிறந்து விளங்கிய திருவாத ஊராரின் புகழை கேள்விப்பட்ட பாண்டிய மன்னன் அவருக்கு அமைச்சர் பதவி வழங்கி கௌரவித்தான். குதிரைகள் பல சோழ நாட்டுத்துறை அப்பல்களில் வந்திருப்பதாக கேள்விப்பட்ட பாண்டிய மன்னன் அமைச்சரான மாதவூராரை அனுப்பி அந்த குதிரைகளை வாங்கி வரும்படி ஆணையிட்டான். சோழ நாட்டில் செல்லும் வழியில் இருந்த அங்கு குறுத்த மரத்தடியில் ஞானமே வடிவாய் ஒருவர் அமர்ந்திருந்தார். அவரின் திருப்பத்தை கண்டதும் மாத ஊரார் உணர்வு பெருக்கோடு அவரின் காலில் விழுந்து வணங்கினார். அவரின் போதம் தொட்டதுமே
அமர்ந்திருப்பது மனிதர் அல்ல, இந்த உலகின் குருவான தட்சிணாமூர்த்தியே என்பதை உணர்ந்தார் பாதபூரார். பக்தி பெருகு கண்ணீர் சிந்தியபடி இறைவனின் பெருங்கண்ணியை எண்ணி பாடல்களை பாடத் தொடங்கினார். நாட்கள் கடந்தும் திருவாத மாணிக்க வாசகருக்கு பாண்டிய மன்னன் ஓலை அனுப்பினான். அப்போதுதான் அவருக்கு தான் வந்த வேலை நினைவுக்கு வந்தது. கவலையோடு இறைவனின் பாதங்களை சரணடைந்தார் மாணிக்க வாசகர். அப்போது ஆடி மாதம் முடிவதற்குள் குதிரைகள் வந்து சேரும் என்று ஓலை அனுப்பு என்று அசதி எழுந்தது. அவ்வாறே ஓர் ஓலை எழுதி அனுப்பி வைத்தார் மாணிக்க வாசகர். ஆனால் ஆடி மாதமாகியும் புறவிகள் எதுவும் மதுரைக்கு வரவில்லை. தான் கொடுத்தனுப்பிய செல்வங்கள் அனைத்தையும் களவாடி விட்டாரோ என்று சந்தேகம் கொண்ட மன்னன் மாணிக்க வாசகரை சிறையில் அடைத்தான். அப்போது எல்லாம் இருந்தான் மாணிக்க வாசகர். தன் அடியவர்களுக்காக திருவிளையாடல் செய்ய திருவுள்ளம் கொண்ட சொருமான் வளத்தில் இருந்த நரிகள் அனைத்தையும் பரிகளாக்கி மதுரைக்கு அனுப்பினான். வந்து சேர்ந்த குதிரைகளை கண்ட மன்னன் மகிழ்ச்சியில் மாணிக்க வாசகரை விடுதலை செய்தான். ஆனால் அன்றிரவே பரிகள் நரிகளாக மாறி உலையிட்டன. என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியாமல் கொண்ட பாண்டிய மன்னன் மாணிக்க வாசகரை வைகை நதியின் சுடுமணில் நிறுத்தி மரண தண்டனை அளிக்க கட்டளையிட்டார். அப்போது இறைவனின் கருணை மழையாய் பெய்து வைகை ஆற்றில் உள்ளம் ஏற்பட்டது. மாணிக்க வாசகரை காக்க சிவருமான் செய்த திருவிளையாடலே இது என்பதை உணர்ந்த பாண்டிய மன்னன் மீண்டும் அவரை அமைச்சர் பதவியில் நியமித்தான். ஆனால் அவரோ அதை நிராகரித்து விட்டு சிவருமானை புகழ் பாடுவதையே வேலையாக கொண்டு சிதம்பரம் தளத்துக்கு சென்று அங்கே தன் இறைவனை எண்ணி பாடல்களை பாடத் தொடங்கினார். தெய்வம் மனிதனுக்கு கூறியது கீதை, மனிதன் மனிதனுக்கு கூறியது திருக்குறள், மனிதன் தெய்வத்திடம் கூறியது திருவாசகம் எனும் பழந்தமிழ் வாக்கியமே மாணிக்க வாசகர் மற்றும் அவர் இயற்றிய திருவாசகத்தின் பெருமையை உணர்த்தும். இறைவனுக்கு அடிமையாக இருந்து தொண்டாற்றினால் இறைவனே நேரில் வந்து அருள்வான் என்பதை உலக மக்களுக்கு உணர்த்துவது மாணிக்க வாசகரின் வரலாறு. நன்றி, வணக்கம். அருமையாக பேசினீர்கள் சாதுரியன், வாழ்த்துக்கள், வினவாந்த வாழ்த்துக்கள். அடுத்ததாக தனி நடிப்பு மணிவாசகர் வாழ்க்கையில் நடந்த சிவனே வந்து மணிவாசகருக்கு திருக்கோவையும் திருவாசகமும் திருக்கோவையும் எழுதிய அந்த அற்புத காட்சியை தனி நடிப்பாக நடிக்க வருகிறார் பிரகாஷ் நிதிஷ், தரம் 8G மாணவர் பிரகாஷ் நிதிஷ். அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று நான் மாணிக்க வாசக பெருமானின் அற்புதங்களில் ஒன்றான சிவபெருமான் திருக்கோவையை எழுத்தல் என்ற அற்புதத்தை தனி நடிப்பு மூலம் வெளிக்காட்ட உள்ளேன். மாணிக்க வாசகர் சிதம்பரத்தில் வாழ்ந்த நாட்களில் ஒரு நாள் ஒரு அந்தனர் அவரை சந்திக்க வந்த தருணத்தில் தாங்கள் வந்ததன் காரணம் யாதையா? பாண்டி நாட்டை சேர்ந்தவன் தங்களுக்கு செய்த அற்புதங்களை கண்டு வியந்து உங்கள் பாடிய பாசுரங்களை உண்மையாக கேட்டெழுத வந்துள்ளேன். எனக்காக நீங்கள் ஒரு முறை அதை கூறுவீர்களா? ஆமையா, உங்களுக்காக நான் அதை கூறுகின்றேன். முதலில் அமரங்கள் ஐயா. Thank you.
வீட்டுல டிவி வேலை செய்த அடுத்த நாள் காலை அர்ச்சகர் பூசைக்கு செல்லும் தருணத்தில் மிகவும் அருமையாக அந்த அற்புத காட்சியை நீங்கள் தயனடிப்பாக நடத்தீர்கள். வாழ்த்துக்கள் பிரகாஷ் நிதேஷ். அடுத்ததாக திருவிரட்டை மணிமாலையை இசைக்க வருகிறார் விஜயலிங்கம் வைசானன் தரம் 6A மாணவர். வணக்கம். அதிபர் அவர்களுக்கும் ஆசிரியர் அவர்களுக்கும் என் சக மாணவர்களுக்கும் இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். நாங்கள் முன்னிலையில் பாட எடுத்துக்கொண்ட விடயம் கபில தேவரனால் பாடப்பட்ட திருவிரட்டை மணிமாலை. திருச்சிற்றம்பலம் விநாயகனே வெவ்வினை வெறுக்க வல்லான் விநாயகனே வேட்கை தனிவிப்பான் விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதன்மாதன்மை நான் கண்ணின் பணிமின் கணிந்து திருச்சிற்றம்பலம். அழகாக இசைத்தீர்கள் வைசானன். விநாயகரை கும்பிட்டால் எமது வினைகள் எல்லாம் அகலம் என்பதை அழகாக நீங்கள் இசைத்ததற்கு வாழ்த்துக்கள். அடுத்ததாக மணிவாசகரை பற்றி பேச வருகிறார் கலைச்செல்வன் கபினாஷ் தரம் 7E மாணவர். கபினாஷ். அனைவருக்கும் வணக்கம். உங்கள் முன் நான் பேச எடுத்துக் கொண்ட விடயம் மாணிக்க வாசகர் பற்றிய பேச்சாகும். பாண்டிய நாட்டின் வைகை ஆற்றின் கரையில் திருவாத ஊர் எனும் ஊரில் பிறந்தார் மாணிக்க வாசகர். இவரது இயற்பெயர் வாத ஊரார் என்பதாகும். சைவ குரவர்கள் நால்வரில் ஒருவராக போற்றப்படுகின்ற மாணிக்க வாசகர் எழுதிய நூலே திருவாசகம் ஆகும். சிறு வயதிலே கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கினார் வாத ஊரார். இதை அறிந்த பாண்டிய மன்னனான அரிமர்த்தன பாண்டியன் வாதவூராருக்கு
செல்வங்கள் இருந்தும் எதையோ இழந்தது போன்ற உணர்வையே கொண்டிருந்தார் வாதவூரார். அது பற்றி ஆராய்ந்த போது சைவ சித்தாந்தங்களை கற்றறியும் வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது. அதன் பிறகு இறையடி சேர்வதே தனது இறுதி நோக்கம் என்பதை புரிந்து கொண்டார். அதனால் பல சிவ வழிபாடுகளில் ஈடுபட்டார். ஒரு சமயம் சோழ நாட்டில் பலமான தரமான குதிரைகள் கிடைப்பதாக அறிந்த மன்னன் வாதவூராரை அனுப்பி குதிரைகள் வாங்கி வரும்படி பணித்தான். அதே நேரத்தில் தான் ஈசன் தன்னுடைய திருவிளையாடலை தொடங்கினார். திருப்பெருந்துறை திருத்தலத்தில் தன்னை ஒரு குருவை போல மாற்றிக்கொண்டு அங்கிருந்த குருத்த மரத்தின் கீழ் உட்கார்ந்து தவம் இயற்றி கொண்டிருந்தார். அந்த வழியாக வந்த வாதவூரார் குருத்த மரத்தின் கீழ் இருந்தவர் ஈசன் என உணர்ந்தார். அவர் அருகில் சென்று பணிந்து வணங்கும் போது அவர் கால் வாதவூராரின் தலைப்பட வாதவூரார் பல பாடல்களை பாடத் தொடங்கிவிட்டார். அவரது பாடல்களை கேட்டு அந்த பரமனே குறுகி போனார். நீ பாடிய ஒவ்வொரு பாடலும் மாணிக்கம் போன்றது, இன்றிலிருந்து நீ மாணிக்க வாசகர் என்று மறைந்தார். மகிழ்ச்சியில் திளைத்த அவர் மன்னன் கொடுத்து அனுப்பிய பொன்னை எல்லாம் அங்கேயே தங்கி திருப்பணிகளை செய்ய தொடங்கிவிட்டார். பல நாட்கள் கடந்த நிலையிலும் மாணிக்க வாசகர் ஈசனை தேடி மாணிக்கவாசகர் வராததால் மன்னன் அவனுக்கு ஓலை அனுப்பினார். இதை பார்த்த மாணிக்கவாசகர் ஈசனை தேடி ஓடினார். ஐயனே, மன்னன் கொடுத்த பொன்னை எல்லாம் திருப்பணிக்காக செலவிட்டு விட்டேன், இப்போது நான் என்ன செய்வது என்று கண்ணீர் வடித்தார். ஆடி மாதம் முடிவதற்குள் குதிரைகள் வந்து சேரும் என்று மனு ஓலை அனுப்பு என்று அசரீரி கேட்டது. மாணிக்கவாசகர் அவ்வாறே செய்தார். சிறிது நாள் கழித்து மாணிக்கவாசகரை மதுரைக்கு திரும்பும்படி ஈசன் கூறினார். அதன்படி மதுரை திரும்பியவரிடம் குதிரைகள் எங்கே என்று கேட்டான் மன்னன். நீங்கள் இதுவரை பார்த்திராத திடமான குதிரைகள் வந்து கொண்டிருக்கின்றன என்றார் மாணிக்கவாசகர். ஆனால் ஆடி மாத கடைசி நாள் வரை குதிரைகள் வராததால் மன்னனுக்கு கோபம் வந்து மாணிக்கவாசகரை சிறையில் அடைக்க உத்தரவிட்டான். இதற்கிடையில் ஈசன் காட்டில் உள்ள நரிகளை பரிகளாக்கி அனுப்பி வைத்தார். மன்னன் மகிழ்ச்சி அடைந்தான். ஆனால் அன்றிரவே பரிகள் நரிகளாக மாறி ஓடிவிட்டன. மன்னனுக்கு கோபம் எல்லை கடந்தது. மாணிக்கவாசகரை வைகை ஆற்று சுடுமணலில் நிறுத்தினார். அவர் ஈசனை நினைத்து வேண்டினார். அப்போது ஆற்றில் வெள்ளம் சூழ்ந்தது. மாணிக்கவாசகரை சுற்றிலும் நீர் காதலோக்கே ஓடியது. ஆற்றின் கரையை அடைக்க வீட்டுக்கு ஒருவர் வர வேண்டும் என்று மன்னன் உத்தரவிட்டான். அவ்வூரில் வந்தி என்ற மூதாட்டி குட்டு விற்று கொண்டு வந்தார். அவள் வயோதீபம் காரணமாக கூலியால் தேடினார். அப்போது ஈசன் பணியாளனாக உருமாறி வந்தியிடம் பணிக்கு சேர்ந்தார். பணியை கவனிக்காமல் ஈசன் படுத்துறங்கிய போது அங்கு வந்த மன்னன் பிரம்பால் ஈசனை அடி உலக உயிர் அனைத்தின் மீதும் பட்டது. மன்னன் திகைத்தான். ஈசன் ஒரு கூடை மண்ணை ஆறின் கரையில் கொட்டியதும் வெள்ளம் படிந்தது. ஈசன் அங்கிருந்து மறைந்தார். மாணிக்கவாசகரை மீண்டும் அமைச்சர் பதவியேற்க மன்னன் கூறியும் மறுத்து சிதம்பரம் சென்றார் மாணிக்கவாசகர். தில்லையம்பதியானை நினைத்து அவர் திருவாசகம் பாட அங்கிருந்து வேண்டியர் ஒருவர் சுவடியில் எழுதினார். இறுதியில் பாடலின் அடியில் திருவாத ஊரர் கூற திருச்சிற்றம்பலமுடையான் எழுதியது என்று கையெழுத்திட்டு அங்கிருந்து மறைந்தார். அப்போதுதான் பாடிய திருவாசகம் எழுதியது ஈசன் என்பதை அறிந்தார். பன்னிரு திருமுறைகளில் மாணிக்கவாசகர் பாடிய அருளிய திருவாசகமும் திருக்கோவையாரும் எட்டாம் திருமுறையாக விளங்குகின்றன. 32 ஆண்டுகள் வாழ்ந்த மாணிக்கவாசகர் ஒரு ஆணி மாதம் மக நட்சத்திரத்தில் இறைவனடி சேர்ந்தார். நன்றி, வணக்கம். அழகாக மாணிக்கவாசகரை பற்றி கூறினீர்கள் கலை கவினாஷ். வாழ்த்துக்கள் உங்களுக்கும். அடுத்ததாக திருவாசகமே செக்க வருகிறார் சிவனேசன் கபிலாஷ். 8C மாணவர் கபிலாஷ். அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே அன்பிலின் விளைந்த ஆரமுதே பொய்மையே பெருக்கே பொழுதே
சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கிலந்து ஆதிடுவதே திருச்சி தம்பளம். அருமையாக பாடினீர்கள் கபிலாஷ், வாழ்த்துக்கள். நிகழ்ச்சிகளை எல்லாம் அற்புதமாக நமக்கு தந்த திருமதி தக்ஷா ரமேஷ் அவர்கள், சுரேகா கிருஷ்ணதாஸ் அவர்கள், திருமதி கவிதா மிஸ், சிவரதன், திருமதி சிவரதன் மிஸ், திருமதி குமாரலிங்கம் மிஸ் மற்றும் செல்வி ஸ்டெலா, ஸ்டெலா மிஸ், செல்வி விஜய் நிர்மலா மிஸ், அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். அழகாக ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் நமக்கு தந்து உதவியதற்காக. அடுத்ததாக திருப்புகள் இசைக்க வருகிற நித்திகன் அஞ்சனன், நமது இந்த தீரா பிணிகள் தீரவும், இந்த கொரோனான்ற பிணிகள் தீரி நமது புறவி பிணிகளும் தீர்ந்து போகவும் நித்திகன் அஞ்சனன் திருப்புகள் இசைக்க வருகிறார். தரம் 8D மாணவர். புனி தீர சிவா துமையான புராச்சியதான ஓர்வா கருள்வாய் வரோர்கிரை செய்ய பாலாகிராசி கிரை செய்ய பாலாகிராசே பெறார் பெரியோனே பெருமாடே. அழகாக நமது பிரிகள் தீர்வதற்காக அழகாக திருப்புகளை சேர்த்தீர்கள் அஞ்சனன், வாழ்த்துக்கள். இறுதியாக நன்றியுரை கூற வருகிறார் திருமதி கிருஷ்ணதாஸ் சுரேகா. சுரேகாமி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, திணை துணை நன்றி செய்யினும் பனை துணியாக கொள்வர் பயன் தெரிவர் என்கிறது திருக்குறள். சமயம் வளர்த்த குறவர்களில் ஒருவரான மாணிக்க வாசக பெருமானின் குருபூசையும் வித்தக சதுத்தி வித்தக வினா விநாயகனின் சதுத்தியையும் முன்னிட்டு இன்றைய விழா இந்துவின் இந்து மன்றத்தினால் மிகவும் சிறப்பான முறையில் ஒழுங்கமைக்கப்பட்டு இருக்கின்றது. இந்நிகழ்வினை சிறப்புற நடாத்துவதற்கு அனுமதி தந்த எமது அதிபர் திரு கடம்பேஸ்வரன் மணிமாறன் ஐயா அவர்களுக்கு முதற்கண் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளோம். இன்றைய நிகழ்வின் தொடக்க உரையை நிகழ்த்திய எமது பிரதி அதிபர் துரைச்சாமி சிவசோதி ஆசிரியர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் நாயன்மார்களின் குருபூசை தினங்கள் ஒவ்வொன்றும் மாணவர்களின் நலன் கருதியும் அவர்களின் சமயம் சார் திறன்களை வெளிப்படுத்தும் வகையிலும் திரு வை வேணிலான் சார் அவர்களினதும் திருமதி வரதராஜா சிவகலா பாமினி ஆசிரியை அவர்களின் முயற்சியாலும் இடம்பெற்று வருகிறது. அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சிகளை ஒழுங்கமைத்த வேணிலான் சார் அவர்களுக்கும் வரதராஜா ஆசிரியர் அவர்கள் தந்துதவிய ஆசிரியர்களாகிய தக்ஷா ரமேஷ், திருமதி சுரேகா, திருமதி கவிதா சச்சரூபன், திருமதி சிவரதன், செல்வி ராஜு விஜய் நிர்மலா, செல்வி ஸ்டெல்லா ஜார்ஜ், திருமதி குமாரலிங்கம் ஆகிய ஆசிரியர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு நிகழ்வுகளை வழங்கிய மாணவர்களுக்கும் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்த பெற்றோர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்நிகழ்விற்கு வருகை தந்திருக்கும் ஏனைய மாணவர்களுக்கும் அவர்களது பெற்றோர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு பார்வையாளராக இருந்த ஏனைய மாணவர்களும் அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்ற வேண்டும் எனவும் எதிர்பார்க்கின்றோம். இந்நிகழ்வில் எமக்கு அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கும் நோபல் அகாடமி நிர்வாகத்தினருக்கும் சங்கரன் ஆசிரியர் அவர்களுக்கும் இந்து மன்றம் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
இறுதியாக நாடு முடங்கியது என்று நாம் முடங்கவில்லை என்றும் எம் பணி தொடரும் என்றும் உலகிற்கு பறைசாற்றிக் கொண்டிருக்கும் அனைத்து நல்லெண்ணங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மேலும் ஜாரிக்காவது நன்றி கூற தவறியிருப்பின் அவர்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மிகவும் சிறப்பாக இந்த நிகழ்ச்சிகள் நடைபெற்றிருக்கின்றன. இறுதியில் நன்றிகளை சொல்லிய ஆசிரியர் அவர்களுக்கும் நன்றி. இந்த நிகழ்ச்சியை நாங்கள் மாணவர்கள் பங்கு பெற்றலுடன் இந்த குரு பூசை மற்றும் சதுர்த்தி விழாக்களை சகல இந்து சமூகமும் ஒன்றுபட்டு இந்த கொடிய நோயிலிருந்து மக்கள் துன்பப்படும் பொழுது அவர்களுடைய மனங்கள் ஆற்றுகைப்படுத்துவதற்கும் அவர்களுடைய இல்லங்களில் தெய்வீக ஒளி வீசுவதற்கும் தமது பாடசாலை மிகவும் உறுதுணையாக இருக்கின்றது. அவ்வகையில் தமது பாடசாலை அதிபர் அவர்கள் இதற்குரிய ஒத்துழைப்பை அளித்திருக்கிறார்கள். அவருக்கு மிகவும் நன்றி. இந்த சூம் தொழில்நுட்பத்தை எமக்கு வழங்கிய நமது ஆசிரியர் சங்கரன், திரு சங்கரன் அவர்கள், அவர்களுக்கும் எங்களுக்கு மனமார்ந்த நன்றி. ஏனென்றால் இவ்வளவு பிள்ளைகள் பங்கு பெற்றக்கூடிய வசதி அமைப்பு அவர்கள்லாம் எங்களுக்கு அளித்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் மிக நன்றி. அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி அவனை வழங்குவதற்கும் அவனுடைய அருள் வேண்டும். அவனுடைய அருள் இல்லாதவர்களே அவனை வழங்க முடியாது. ஆகவே இன்று இதில் பங்கு பெற்றிய யாவரும் அவனுடைய அருளுக்குட்பட்டவர்கள். அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி. எனவே நிகழ்ச்சி இவ்வளவு சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது. இவ்வளவு பிள்ளைகள் பங்கு பெற்றிருக்கிறார்கள். எனவே இன்னும் புதியவர்கள் நாங்கள் பங்கு பெற்று இருக்கின்றோம். மாணவர்களே, உங்களுடைய வகுப்பில் சைவ சமயம் கற்பிக்கும் ஆசிரியர்களை நீங்கள் தொடர்பு கொண்டு அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளிலும் நீங்கள் யாவரும் பங்கு பெற்ற வேண்டும். சைவ சமயத்தை நீங்கள் வாழ்வாக கொண்டு வாழ வேண்டும். இந்த நிகழ்ச்சியில் உறுதுணை அடித்த சகல நல் உள்ளங்களுக்கும் நன்றி கூறி இதை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி சார். Thank you very much. Okay, thank you. Thank you, sir. Bye, sir. Bye, sir. Thank you, principal. Bye, principal. Thank you, sir.